எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள படம். மலையாள படம்னாவே வேற லெவல்பா அப்படின்ற மாதிரிலாம், ஐ மீன் கேரளா இண்டஸ்ட்ரினாவே வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸ்டார் வேல்யூ வச்சு தான் படம் நம்மளால் தியேட்டரில் போய் பார்க்க முடியுது. சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குறதே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், படத்தில் ஒன்றுமே இருக்காது, நானும் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தரமான கண்டென்ட்டோட ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு இங்கே ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் எதுவும் இங்கே வர்றதில்லை. வருஷத்துக்கு ரெண்டு படம் வருது அந்த மாதிரி, மீது எல்லா படமும் குப்பை படமாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதனாலே எல்லாரும் வெறுத்து போய் மலையாள படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த படம் வெளிவந்து வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு சம்பவமே இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பண்ணியிருக்கு. என்னென்னா, இந்த ஒரு படம் தான் இந்த வருடம் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே அதிக வசூல் வந்த ஒரு படம். அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இப்போ கேப்டன் மில்லர் வந்துச்சு, ஐலாண்ட் வந்துச்சு, அதுக்கடுத்து லால் சலாம் வந்துச்சு. இந்த வருடம் ஸ்டார்டிங்ல இருந்தேன் அந்த படங்களுடைய ஒட்டுமொத்த ரெக்கார்டையும் இந்த படம் பிரேக் பண்ணி இன்னமும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. என்னடா இது, தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டையுமே இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது இந்த வருடம் வெளிவந்த தமிழ் படங்களுடைய தமிழ்நாடு வசூல் ரெக்கார்டை மஞ்சுமேல் பாய்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. அதில் குறிப்பாக நேரடி மலையாள படம், அதுதான் ஒரு சிறப்பான தரமான சம்பவம். இதில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தையுமே இந்த படம் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 175 கோடி வசூல் வந்திருக்காமா. இதுதான் மலையாள சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு படம் 175 கோடி வசூல் வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது டாப் 5 லிஸ்ட்டில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் தான் இப்போது முதல் இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல நம்ம 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்தையும் அவங்க வரிசை பண்ணுறாங்க. அந்த வரிசையில் இந்த 2018 படத்துடைய ரெக்கார்டை இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ரெக்கார்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் மூவியை பிரேக் பண்ணி டாப் 10ல அந்த படம் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. இப்போ இன்னமும் இந்த படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பவே 175 கோடி வசூல் வந்திருக்கேன். லைஃப் டைம்ல 200 கோடி ரூபாய் வசூல் வந்தாலும் ஆச்சரியம் வரதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.